மோடி என்னும் ஒரு சமூகமே கிடையாது. அப்படி ஒரு சமூகமே இல்லாத போது இல்லாத சமூகத்தை எப்படி ஒருவரால் இழிவுபடுத்த முடியும் என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இதனை மீண்டும் ராகுல் தரப்பு வழக்கறிஞர்கள் இங்கும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இதையெல்லாம் விசாரித்த பிறகுதான் இப்போது ராகுலுக்கு வழங்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வைத்து உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதனுடைய விளைவுகள் என்னவாக இருக்கும் என்று நாம் அரசியல் நோக்கர்களிடமும் மூத்த ஊடகவியலாளர்களிடமும் பேசும் பொழுது அவர்கள் ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுகிறார்கள். நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடர் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவர் ஏற்கனவே இரண்டு கூட்டத்தொடர்களில் பங்கேற்க முடியாத நிலையை இந்த நீதிமன்றத்தினுடைய ஆணை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் இப்போது அதே நீதிமன்றம் அவருக்கு அதிலிருந்து விடுப்பு வழங்கி இருக்கிறது, அதாவது தண்டனையை நிறுத்தி வைத்திருக்கிறது. எந்த தண்டனையின் பெயரால் அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி பறிக்கப்பட்டதோ அந்த தண்டனை நிறுத்தி வைக்கப்படுகிறது என்னும் பொழுது நாளைக்கே அவர் நாடாளுமன்றத்திற்குள் நுழையலாம் என்று சுட்டி காட்டுகிறார்கள்